ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே எப்படி மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற இணையதளம் மூலமாக டாக்டரை வந்து இலவசமாக கன்சல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து அந்த வெப்சைடு, ஓகே, isanjeevani.opd.in. ஸோ நம்ம வெப்சைட் அட்ரஸை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன். ஹோம்பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அட் பர்சன்டில், வெயிட்டிங் டைம் எவ்வளவு பேஷண்ட்டுக்கு, மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளவு, ஸோ எல்லாமே அதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகலாம். வீடியோவை ஸ்லோவாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஆவரேஜாக 38 செகண்ட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக வெயிட்டிங் டைம் போட்டிருக்காங்க. பேஷண்ட் வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 57 செகண்ட்லேருந்து 7 மினிட் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ கன்சல்டேஷன் டியூரேஷன் வந்து 2 மினிட்ஸ் மேக்ஸிமம், மினிமம் வந்து 38 செகண்ட். இதில் வந்து 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படி உள்ளே பண்ணுறது அப்படின்னு ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் பேஷண்ட் நேம் போட்டு. பண்ணும்போது வந்து ஒரு டோக்கன் வரும். ஓகே, அந்த டோக்கனை வச்சு நம்ம லாகின் பண்ணுறோம். அப்புறம் வந்து வெயிட் ஃபார் அவர் டேன், நம்ம டேன் எப்போ வருது டோக்கனுக்கு, அதை வெயிட் பண்ணுறோம். டோக்கன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, வீடியோ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதாண்டி நான் வீடியோ வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பேஷண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே செலக்ட் பண்ணுறோம், பட்டனை செலக்ட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஆனால் ஓடிபி கொடுக்கணும். ஸோ எவ்ரி டைம் நம்ம எனி டே நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக மொபைல் நம்பரை கொடுக்குறோம், அப்போ தான் உள்ளே போவோம். ஸோ மொபைல் நம்பர் இப்போ நான் கொடுக்குறேன். மொபைல் நம்பரு ஸ்டேட் என்னன்னு கொடுக்குறேன். ஸோ வீடியோ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மொபைல் நம்பரு ஸ்டேட் கொடுத்த உடனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஓபிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நான் கொடுக்குறேன், மொபைல் நம்பர் கொடுக்குறேன், ஸ்டேட் கொடுத்துட்றேன், ஸ்டேட் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுறேன். அதில் கீழே வந்து ஜென்ரல் ஓபிடி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் கீழே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் இ சஞ்சீவினி ஓபி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு, அந்த செலக்ட் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து வருது, வந்துட்டுருக்கு. டைப் பண்ணுறேன் ஓடிபியை. டைப் பண்ண பிறகு ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா இந்த டோக்கனை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வெயிட்டிங் டைம், டோக்கன் மீன்ஸ் வெயிட்டிங் டைம். ஜென்ரேட் டோக்கனுங்க செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது, வெயிட்டிங் டைமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா லைன் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது. ஓகே, இப்போ கொடுத்துட்றேன். யுவர் பேஷண்ட் ஐடி டோக்கன் நம்பர் ஹேவ் சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணுறேன். லாகின் என்ன கேட்டிங்கன்னா, மொபைல் நம்பரு அண்ட் டோக்கன் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கோமோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த மொபைல் நம்பரையும், ரிசீவ் பண்ண அந்த டோக்கன் நம்பரையும் நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தா லாகின் ஆயிரும். நான் இப்போ லாகின் கொடுத்துருக்கேன். ஸோ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ரூம் கியூ நம்பர் அப்படிங்கிறது இருக்குது.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், செக் கரண்ட் கியூ நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். அப்போ ஒரு செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது வெயிட்டிங், அந்த கியூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு நம்பர் வரும். இப்போ 44 இருக்குது. ஸோ எவரி 1 மினிட்க்கும் ஒன்ஸ் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது லைனு, கியூ ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது. ஸோ இப்போ 44 பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்து அந்த ஒரு செகண்டு, அந்த ஒரு நிமிஷம் முடிஞ்ச பிறகு திருப்பி ஓட செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. நான் அதுக்குள்ளே அந்த பேஜை ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன இருக்குதுன்னு கீழே. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 44 கொடுத்துருக்கோம். ஓகே, செகண்ட் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டாக்டரை பற்றி மேலே போட்டிருப்பாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் ஆன்லைனில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கன்சல்டேஷனில் இருக்கிறாங்க, டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வெப்சைட் நல்லா பக்காவே இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வெயிட்டிங் ரூம் அகெயின் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 44 வந்துச்சு, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூம் வந்து 28 ஆயிடுச்சு. ஸோ ஒரு செகண்டில் வந்து 44 28, ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து லைன் மூவ் ஆகிட்டுருக்கு, ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க ஆன்லைனில். இப்போ அடுத்த செகண்ட் ரூம் செலக்ட் பண்ணுறேன், அப்போ 19 ஆயிடுச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து வந்துச்சுன்னா நம்மளோட டேன் வந்துருச்சு. அதுக்கு வந்து அவங்க வந்து பெல் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த ஓகே பட்டனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்டரை டைரெக்டாக கால் பண்ணலாம். இந்த வருது பாருங்கள், கால்னு வந்து டாக்டர்னு வருது. நான் அந்த கால்னு பட்டனை செலக்ட் பண்ணவுடனே டாக்டர் லைனில் வராங்க. ஸோ சேட்டிங்கில் வராங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸும் கேட்குறாங்க. நான் வந்து ஹெட்டாக் அப்படின்னு கொடுக்குறேன், ஹெட்டாக் ஃபார் 2 டேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அவங்க வந்து அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரே டாக்டர் 2-3 வாரம் கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் டிலே ஆகிட்ருக்கு அது ப்ராசஸ்ஸு. ஸோ அவங்க இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெப்சைட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, வெப்சைட் மூவ் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது, நல்லாவே வந்து இது பக்காவே பண்ணுறாங்க ஆன்லைனில். நான் ரேட் எவ்வளோங்க போட்டு சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து கீழே வருது ஹெட்டாக்கு வந்து என்ன, யார் நம்மளை கன்சல்டேஷன் பண்ணால் அதுக்கு என்னென்ன சாப்பிடணும் மருந்து அப்படிங்கிறதெல்லாம் கீழே வரும். ஓகேவா, இப்போ ஸ்க்ரீனில் மூவ் ஆகிட்டுருக்கு, நம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் ஸ்லிப்பை வச்சு நம்ம கடையில் போய் மருந்து வாங்கிக்கலாம். இதுதான் அந்த டவுன்லோட் ஸ்லிப்பு. ஸோ அதில் வந்து என்ன மெடிசன் கொடுத்துருக்காங்க, எத்தனை நாளுக்கு சாப்பிடணும் மாத்திரை, ப்ளஸ் நம்மளை கன்சிடரேஷன் பண்ணவங்களோட பேர், அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த ஏரியா எல்லாமே வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.